இது நம்ம வாசல் நாளும் கதை போம் நாளும் அன்புக்குரிய சகோதரர்களே சவுதி அரேபியாவில் அல் கசீம் என்ற பகுதியைச் சேர்ந்த புரைதா என்ற இடம் அந்த இடத்துல ஒரு தோட்டம் பேரிச்சம்பழ தோட்டம் இருக்கிறது அது கின்னஸிலே இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரிச்சம்பழ தோட்டம் அந்த தோட்டத்துடைய பரப்பளவு 54 மில்லியன் சதுர மீட்டர் அந்த தோட்டத்துடைய பரப்பளவு வந்து 54 மில்லியன் சதுர மீட்டர் அங்கே இருக்கக்கூடிய பேரிச்சம்பழ மரங்களுடைய எண்ணிக்கை 2.5 லட்சம் அந்த மரங்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 2.5 லட்சம் 44 வகையான பழங்கள் அங்கே உற்பத்தியாகின்றன விளைகின்றன 44 வகையான பழங்களுடைய மொத்த எண்ணிக்கை அந்த மரங்களுடைய எண்ணிக்கை 2.5 லட்சம் அதனுடைய விளைச்சல் வருடத்திற்கு 5000 டன் என்ற அளவுக்கு அதனுடைய விளைச்சல் இருக்கிறது இவ்வளவு பெரிய ஒரு பேரிச்சம்பழ தோட்டம் கின்னஸில் இடம்பெற்றிருக்கிறது அதனுடைய உரிமையாளர் சுலைமான் அல் ராஜி என்பவர் இந்த தோட்டத்தில் விளைய பழங்கள் முழுவதையும் அந்த தோட்டத்தையே அவர் வந்து வக்ஃபு செய்திருக்கிறார் அதாவது பொதுமக்களுடைய நலன் கருதி தானமாக கொடுப்பதாக எழுதி கொடுத்திருக்கிறார் அவருடைய ட்ரஸ்டின் கீழே அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது ராஜி ட்ரஸ்டின் மூலமாக இது தவிர இன்னும் நிறைய நலத்திட்டங்களை அவர் செயல்படுத்தி வருகிறார் அதில் இது ஒரு பகுதி அந்த உரிமையாளர் இருக்கிறாரே அவர் சுலைமான் அல் ராஜி அவருடைய இளமை காலத்தில் மிக மிக ஏழ்மையாக வறுமையில் இருந்தவர் ஒரு பள்ளிக்கூட மாணவராக இருந்த சமயத்திலே அந்த வகுப்பில் ஒரு சுற்றுலாவை அறிவிக்கிறார்கள் அந்த சுற்றுலாவுக்கு கட்டணமாக 1 ரியால் கட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இவருக்கு அதை கொடுப்பதற்கு பணம் இல்லை மிகுந்த கவலையோடு இருந்தார் மறுநாள் காலை பள்ளிக்கூடத்திற்கு வந்தபோது அந்த அங்கே இருந்த ஆசிரியர்களில் ஒருத்தர் ஒரு அறிவிப்பு செய்கிறார் உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பேன் மாணவர்களை உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு யார் சரியாக பதில் சொல்கிறாரோ அவருக்கு நான் 1 ரியால் பரிசளிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அடாடா இந்த ரியால் கிடச்சிருச்சுன்னா இதை கொண்டு போய் கட்டிட்டு நாம் அந்த சுற்றுப்பயணத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கேள்விக்கு தயாராகிறாரு கேள்வி கேட்கப்பட்டது இவர் சரியான பதிலும் சொல்லிவிட்டார் ஆசிரியர் சொன்னபடி அந்த 1 ரியாலை கொடுத்து விட்டார் இதை கொண்டு போய் கட்டி அவர் மறுநாள் அந்த சுற்றுலாவிலே கலந்து கொண்டார் மிக்க மிக்க மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி 1 ரியாலுங்கிறது சாதாரண விஷயம் இது அவர் கொடுத்தது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் சுலைமான் ராஜிஹி அவருடைய வாழ்க்கையிலே அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக ஆகிவிட்டது பின்னர் அவர் படித்து முடித்து நல்ல ஒரு செல்வந்தரான ஆன பிறகு தன்னுடைய ஆசிரியரை பார்க்க வேண்டும் என்று தேடி கண்டுபிடிக்கிறார் அந்த ஆசிரியர் ஓய்வு பெற்ற பிறகு வயதான காலத்திலே அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு பாலஸ்தீனத்திற்கு செல்வதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவரை போய் சந்திக்கிறார் அவரை போய் சந்தித்து தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறார் நான் வந்து உங்களுடைய மாணவராக இருந்தேன் இந்தமாரி ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு சுற்றுலாவுக்கு பணம் தேவைப்பட்டது அந்த நேரத்தில் பார்த்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அதுக்கு பதில் சொன்ன உடனே இந்த 1 ரியால் நீங்கள் கொடுத்தீங்க அதை கட்டிட்டு நான் வந்து போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி சந்தோஷப்பட்டார் அவரும் கூட சரி நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு கொஞ்சம் தூரம் சென்று ஒரு பெரிய பங்களாவுக்கு முன்னாடி நிறுத்தினார் நிறுத்திட்டு இந்த பங்களா உங்களுக்கு சொந்தமானது உங்களுக்காக ஒரு வாகனத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறேன் உங்களுடைய
மாத செலவிற்காக நான் ஒரு தொகையும் ஏற்பாடு செய்திருக்கிறேன். மேலும் நீங்கள் இங்கேயே தங்கியிருப்பதற்காக விசா ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்து தரப்போகிறேன் என்று சொன்ன உடனே ஆசிரியருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னப்பா, ஏதோ ஒரு ரியால் கொடுத்ததுக்காக இவ்வளோ பெரிய இதுவா, இதெல்லாம் ரொம்ப அதிகம்ப்பா அப்படின்னு சொன்னார். அப்போது ராஜகி சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் அந்த கொடுத்த ஒரு ரியால் சாதாரண தொகையாக இருக்கலாம், அன்று நான் அதை கட்டிவிட்டு அந்த சுற்றுலாவுக்கு சென்று வந்தேன் பாருங்கள், அந்த சந்தோஷத்திற்கு அந்த மகிழ்ச்சிக்கு இது கொஞ்சம் கூட ஈடாகாது, எனவே இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு கொடுத்துவிட்டு அந்த ஒரு நன்றி கடனை திருப்பி செலுத்தினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சுலைமான் ராஜி அவர்களுடைய இந்த வருமானத்திலே வரக்கூடிய இந்த பழங்கள் எல்லாம் மக்காவிலும் மதினாவிலும் அந்த ஹரம் ஷெரீஃப் இரண்டிலும் நோன்பு திறக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு கொடுக்கப்படுகின்றன. மேலும் பல தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக பொதுமக்களுக்கு அங்கே அவ்வப்போது விநியோகம் செய்யப்படுகிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இந்த சம்பவம் மூலமாக, இந்த நிகழ்வின் மூலமாக இறைவன் நாடினால் ஒரு சாதாரண ஏழையாக இருக்கக்கூடிய மனிதனை கூட அல்லாஹ் நாடிவிட்டால் பெரிய செல்வந்தராக மாற்றுவான். அந்த செல்வந்தர் வெறும் நான் செல்வந்தராக ஆகிவிட்டேன் என்றதோடு விட்டுவிடாமல் தனக்கு உதவி செய்த, தன்னுடைய சந்தோஷத்திற்கு காரணமாக இருந்த, அது எவ்வளவு சிறிய தொகையாக இருந்தாலும் கூட அந்த சுற்றுலாவிலே கலந்து கொள்வதற்கு அவர் கொடுத்த அந்த தொகைக்கு பகரமாக அதற்கு நன்றி செலுத்துவதற்காக மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பை, வீட்டை, வாகனத்தை, மாதாந்திர செலவுக்கான ஏற்பாட்டை, மேலும் அவர் அங்கே தங்கியிருப்பதற்கான விசா ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இறைவன் நாடினால் எந்த நிலைமையையும் மாற்றக்கூடியவன். மேலும் அவ்வாறு மாற்றப்படும் போது நாம் இறைவனுக்கும் நன்றி செலுத்த வேண்டும், மேலும் அதற்கு காரணமாக இருந்த மனிதர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் இந்த சுலைமான் ராஜியை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். இறைவனுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடியவர்களாக, மேலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் நன்றி செலுத்தி வாழக்கூடியவர்களாக இறைவன் நம்மை ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.